அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். சோ இந்த வீடியோல இன்னைக்கு மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, என்னென்ன ஸ்டாக்ஸ் ஏற்ற இறக்கம் கொடுத்துருக்கு, என்னென்ன தகவல்கள், இன்னைய மார்க்கெட்ல நடந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளைய மார்க்கெட்டை ட்ரேட் பண்றதுக்கு. சோ இன்னைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி 121 புள்ளிகள், 1.15% வந்து பாசிட்டிவா மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருச்சு, நல்ல விஷயம். இன்னைக்கு காலையில ஓபன் ஆன நிஃப்டி 10706 அப்படிங்கிற லெவல்ல ஓபன் ஆகி 10755 வரைக்கும் ஹை போயிட்டு 10595ங்கிற லோவை கட் பண்ணாம 10739 அப்படிங்கிற லெவல்ல 1%க்கு மேல, முக்கியமா அந்த 10600 பிரேக் பண்ணாம க்ளோஸ் ஆனது நல்ல விஷயம். இன்னைக்கு காலையில இருந்து மார்க்கெட் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் மோடுக்கு அப்புறம் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆயிடுச்சு. ஸ்டில் மார்க்கெட் வந்து ஒரு பூம் லெவல்ல தான் இருக்கு, நல்ல விஷயம் தான். சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேட் ஆன பங்குகள்ல 26 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 24 ஸ்டாக் டிக்ளைன் ஆகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்ல இன்னைக்கு டாப் கெய்னர்னா இன்ஃபி தான். அப்புறம் பிபிசிஎல் 6.90% இன்னைக்கு உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சிப்லா 5.55%, எம்என்எம் 3.86%, பிரிட்டானியா 3.64%, இண்டஸ்இன்ட் பேங்க் 3.37%, நெஸ்டேல் இந்தியா 3.24%, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து 3.13%, ஹெச்சிஎல் டெக் 3.06%, டாக்டர் ரெட்டி 2.77% உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராடெல் 7% கிட்ட மைனஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. டெக்மா கேந்திரா 2%க்கு மேல மைனஸ், ஐடிசி 2%க்கு மேல நெகட்டிவிட்டி, ஜீல் 2%க்கு மேல இறங்கியிருக்கு, ஐஓசி 1.93%, கோல் இண்டியா 1.52%, என்டிபிசி 1.48%, அதானி போர்ட்ஸ் 1.32%, கிராசிம் 1.17%, யூபிஎல் 1% இன்னைக்கு டவுன் ஆகி மார்க்கெட்டோட டாப் லாசஸா இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்னா அது வந்து வேல்யூல இன்ஃபி தான். இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், டிசிஎஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக், ஆக்சிஸ் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், இண்டஸ்இன்ட் பேங்க் எல்லாமே வந்து வேல்யூல இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ். அண்ட் வால்யூம்ல மோஸ்ட் ஆக்டிவா ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் ஐடியா, இன்ஃபி, ஃபெடரல் பேங்க், பிஹெச்எல், விப்ரோ, எஸ்பிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், எஸ் பேங்க் அண்ட் ஐசிசி பேங்க். இன்னைக்கு வந்து இந்த ஏற்றத்தில் கூடுதலாக 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 40. ஃபைவ் பைசா கேபிட்டல், அலம்பிக் ஃபார்மா, ஆகாஷ் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ், பிரிட்டானியா, பிர்லா சாஃப்ட் லிமிடெட், டிசிஎம் ஃபினான்ஷியல், தனுகா அக்ரிடெக், இஇடி பாரி, எவ்ரிடே இண்டஸ்ட்ரீஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ், ஜெய்ஹிந்த் ப்ராஜெக்ட்ஸ், டாக்டர் லல்பத் லெபார்டரிஸ், இந்த பங்குகள் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஹையை கொடுத்துருக்கு. எல்என்டி இன்ஃபோடெக்கோ இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸ் 52 வீக் ஹை, டாடா கன்சல்டன்சி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு, ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி இன்னைக்கு ஃப்ரெஷ் ஹையை கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரீனிஷாக, முக்கியமான நிறைய பங்குகள் ஃப்ரெஷ் ஹையை கொடுத்துருக்கு. 52 வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ்னா அது பிசி பவர், சாரி ஆர்த்தி சர்ஃபேக்ஸ், ஆதித்யா பிர்லாவோட அந்த ரைட் இஷ்யூ ஸ்டாக்கு, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ், எல்லாமே வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல இதெல்லாம் நடந்த முக்கிய தகவல்கள். இது தொடர்ந்து க்ளோஸ் ஆன மார்க்கெட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன. ஆக்சுவலாக இன்னைக்கு விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் வந்து ஃபிரெஷ் ஹை கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் ஐசிஐசிஐ டைரக்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க விஎஸ்டி டில்லர் டிராக்டர்ஸ். ஸோ இந்த பங்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டு, அப்புறம் டெப்ரி கம்பெனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பங்குக்கு சாதகமாக இருக்கு. ஸோ இந்த பங்கு தொடர்ந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் விஎஸ்டி டில்லர்ஸ் டிராக்டர்ஸை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஐசிஐசிஐ டைரக்ட். இது வந்து சாதகமான நியூஸாக பார்க்கப்படுது. பஜாஜ் கன்சியூமர் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 4.3% டவுனு, 56 கோடியிலிருந்து 54 கோடி இறங்கியிருக்கு. ரெவென்யூ வந்து 18% டவுனு. பஜாஜ் கன்சியூமர் லெவல் பார்ப்போம். பஜாஜ்
பஜாஜ் கன்சியூமர் ட்ரெண்டு இன்னைக்கு வந்து ஆனால் ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து 4.3% 56 crore 54 crore டவுன் ஆயிருந்தாலும் ரெவென்யூ குறைஞ்சிருந்தாலும் எப்படிடா குறைஞ்சிருந்தாலும் எப்படிடா மார்ஜின் வந்து 28% இருக்கு. ஓவராலாக பஜாஜ் கன்சியூமரோட ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருந்தாலும் பங்கு விலை இன்னைக்கு 20% கிட்டத்தட்ட 30 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்கு. ஸோ கரண்ட் பொசிஷன் பல விஷயங்கள் இந்த பங்குக்கு சாதகமாக இருந்தது. இந்த பங்கு விலை உயர்ந்ததற்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன். ஸோ தொடர்ந்து இதில் ஒரு இன்ட்ராடே லெவலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். பிரேக் அவுட் கொடுத்தா டாடா பவருக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. டாடா பவர் கிரீன் எனர்ஜி லிமிடெட் நமக்கு தெரியும், டாடா பவரோட சப்சிடரி கம்பெனி. அவங்களுக்கு வந்து டாடா பவர் மும்பை டிஸ்ட்ரிபியூஷன் 225 MW ஹைபிரிட் ரெனியூவல் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கிடைச்சது டாடா பவருக்கு ஒரு சாதகமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஸோ இது வந்து டாடா பவருக்கு ஒரு ஃபேவர் நியூஸ். ஸோ டாடா பவர் பாருங்க, இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இன்ட்ராடேல ஒரு சின்ன டவுன் தான், பட் டாடா பவருக்கு இது ஒரு சாதகமான செய்தி தான். எல்என்டி இன்னைக்கு 2340 ஃப்ரெஷ் ஹை கொடுத்து இன்னைக்கு 52 வீக் ஹையை பிரேக் பண்ணல, ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணுச்சு. காரணம் 17.1% இயர் ஆன் இயர்ல ஜம்ப் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர்ல 17% வந்து உயர்ந்திருக்கு, 416 கோடியா. ஸோ ரெவென்யூ ஆக்சுவலாக 17% இன்னைக்கு ஸ்டாக் வந்து இயர் ஆன் இயர்ல வந்து நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தது. ப்ராஃபிட் வந்து குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 2% சரிஞ்சிருந்தாலும் இயர் ஆன் இயர்ல 17%க்கு மேல கெயின் கொடுத்தது எல்என்டி இன்ஃபோடெக்கு ஒரு சாதகமான செயல். ஸோ ஸ்டாக் இன்னைக்கு ஒரு லைஃப் டைம் ஹையை கொடுத்து ஒரு அச்சீவ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட Q4 ரிசல்ட் தான், சாரி Q1 ரிசல்ட்டு. அப்புறம் ஃபெடரல் பேங்க்கு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்தது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக Q1 ரிசல்ட் வந்து சாதகமாக இருந்ததுல 4.3% வந்து ரைஸ் ஆச்சு இன்னைக்கு அவங்களோட ரிசல்ட்டு. ஸோ பங்கு விலை உயர்ந்திருக்கு, அதாவது 384 கோடியிலேருந்து 400 கோடிக்கு மேலே லாபகரமான ரிசல்ட்டை பதிவு பண்ணுது. இன்னைக்கு ஃபெடரல் பேங்க் ஏறுவதற்கு ஒரு இம்பார்ட்டண்டான காரணம். ஸ்டாக்கோட ட்ரெண்டு வந்து 54 பிரேக் பண்ணணும், 54 பிரேக் பண்ணணும், 53.75 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னாலே மறுபடியும் பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும். இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா 50-70 இது சப்போர்ட்டாக வச்சுட்டு இந்த ஸ்டாக்ல கவனம் செலுத்தலாம். அடுத்தது இன்ஃபோசிஸ், நம்ம நேத்தே பார்த்துருந்தோம் ரிசல்ட் வந்து பெரிய நெகட்டிவ்லாம் இல்லை, நல்லா தான் வந்திருந்தது. ஸோ ரிசல்ட்டோட எதிர்பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ப்ராப்பராக வந்தது. பங்கு விலை இன்னைக்கு நல்ல ஒரு உயர்வு, கேப் அப் கொடுத்து ஓப்பன் ஆகி 830 970 ரூபா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 955 வரைக்கும் ஹை போயிட்டு 894 லோவை பிரேக் பண்ணாமல் 911 9% மேலே ஏறி ஒரு நல்ல லாபகரமான ட்ரேடிங்கை கொடுத்தது இன்னைக்கு. இன்னைக்கு வந்து இந்த பங்கோட ரிசல்ட்டோட எதிர்பார்ப்பையும் மீறி நல்ல ப்ராஃபிட் வந்தது, காலையில் ஒரு ஷார்ட் ஏற்றம் கொடுத்தது. அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கடந்த 6 ட்ரேடிங் செக்ஷனில் 32% டவுன், 22% சப்ஸ்கிரிப்ஷன் டே ஒன்ல நடந்தது. ஸோ தொடர்ந்து எஸ் பேங்க் சரிவதற்கு இதுதான் காரணம். ஏன்னா எஃபிஓ ப்ரைஸ் உங்களுக்கு 13 ரூபா தான், அப்போ மார்க்கெட் ரேட்டு குறையும் தானே செய்யும், அதுக்கு ஈக்குவலாக வரும் தானே. ஸோ 19-18-70 வரைக்கும் போயிட்டு 19-20 க்ளோஸ் ஆயிருக்கு. 27 ரூபாயிலிருந்து 19 ரூபா ஹெவி லாஸ். அடுத்தது GCPL. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக ஒரு 500 கோடி பிராண்டை வந்து 2023 பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கோட்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பர்சனல், ஹோம் கேர், கிச்சன் கேட்டகரிஸ் லைக் 14 ப்ராடக்ட்ஸ், அதாவது ஃபேஸ் மாஸ்க், சோப்பு, ஃப்ரூட் அண்ட் வெஜ்ஜி வாஷர், டிஷ் வாஷர், இதெல்லாமே
இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இவங்க ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இதுல எல்லாமே உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு போறாங்க. ஸோ இது வந்து கோட்ரேஜ் கன்சியூமருக்கு ஒரு சாதகமான விஷயம்தான். இது வந்து இந்த பங்கு விலையை வந்து தரத்தையும் பங்கு விலையையும் வந்து உயர்த்தும். ஸோ பங்கு வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. எஸ்பிஐ கார்டு இன்னைக்கு நல்ல ஏற்றம் கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் அது கம்பெனி அந்த பிரிவில் நடந்த ஒரு சேஞ்சஸ். லைக் அஸ்வினி குமார் தேவாரி அவர் வந்து சிஇஓ அண்ட் எம்டியாக புதுசாக பொசிஷன் எடுக்கிறாரு. ஹர்தியால் பிரசாத் அவர் வந்து ரிலீவ் ஆயிட்டு இவர் வந்து அந்த ஜாபுக்கு வர்றாரு. ஆகஸ்ட் 1லேருந்து இந்த சேஞ்சஸ் நடக்குது. ஆஸ் யூஷுவல் இந்த ஒரு மாற்றம் அந்த முதல் இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட்டில் நடக்கிற ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த பங்குக்கு நல்ல சாதகமாக இருந்தது. ஸோ இந்த பங்கு இன்னைக்கு ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஏற்றத்தை தொடரும் ஓகேங்களா. ஸோ இன்ட்ராடேல இந்த ஸ்டாக்கோட விலையும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. 703 இன்ட்ராடேல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நல்ல ஒரு ஏற்றம் இன்னைக்கு. முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இன்னைக்கு ஒரு கெயின் 569 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக என்ன காரணத்துக்காக ஏறுச்சு அப்படின்னா நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்குன்ற எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக இந்த லாக்டவுன் செக்யூரிட்டிஸ் நிறுவனங்களுக்கு பெரிய பாதிப்பே இல்லை, லாபகரமாக தான் இருந்தது. ஸோ ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் இதனால் ஏறுன்ற எதிர்பார்ப்பு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு இந்த பங்கு விலையை உயர்த்திருக்கு. அப்புறம் வோடஃபோன் ஐடியா இன்னைக்கு கண்டிப்பாக சரியும்னு நேத்தே நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா ரிலையன்ஸ் ஜியோ இவங்களோட காம்படிஷன் காம்படிட்டிவ் கம்பெனி சாதகமாக நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இவங்களை ஓவர்லுக் பண்ணுற மாதிரி பண்ணும்போது அந்த பங்கு விலை குறைந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணம். ஸோ தொடரும் சரிவு சப்போர்ட்டை உடைச்சிருச்சுல அதனால. ஸோ ஓவராலாக இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அவசியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஹோப்போடு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you and have a good day.